ஜெர்மனியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6484 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் இதுவரை 23,37,508 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 21,19,100 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை 65,438 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 219 உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளது. இதுவரை 3,736 பேர் தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று ரோபர்ட் கோக் இன்ஸ்டிடியூட் இன்றைய தினம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் கொரோனா முட்டச்சியோன் எனப்படும் புதிய வைரஸ் பரவுதலை தடுப்பதற்காக இன்றிலிருந்து ஜெர்மன் எல்லை நுழைவாயில்கள் இறுக்கமான கட்டுப்பாடுகளுடன் கூடிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பயானிலிருந்து ஷஷியன் டிரோல் வரை காணப்படும் எல்லையில் இன்று இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதிலிருந்து சுமார் 12 மணி நேரத்தினுள் 500 பேர் வரை பயானுக்குள் வருவதற்கு அனுமதியின்றி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஜெர்மானியர்களால் ஓஸ்டர்ன் என அழைக்கப்படும் ஈஸ்டர் பண்டிகையின் போது வழங்கப்படுகின்ற விடுமுறையில் ஊர்லோப் எனப்படுகின்ற ஒரு நகரத்தில் இருந்து இன்னும் ஒரு நகருக்கு நீங்கள் பண்டிகையை கொண்டாடுவதற்காகவோ அல்லது வேறு எந்த காரணங்களுக்காகவோ செல்வதை தடை விதிக்க வேண்டும் என்று சக்சன்ஸ் மினிஸ்டர் பிரசிடென்ட் மிச்சேல் கிரேட்ஸ்மா இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இதற்கான முடிவு இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை. ஜெர்மனியில் புதிய தொற்றாளர்களின் எண்ணிக்கை தற்போது குறைவடைந்து வருகின்றது. இந்த நிலையில் மேர்க்கல் ஏற்கனவே அறிவித்திருந்ததை போன்று பாடசாலைகள் மற்றும் கிண்டர் கார்டன் போன்றவை திறப்பதாக இருந்தால் அந்தந்த மாநிலங்கள் அவர்களது சொந்த விருப்பின் பேரில் திறக்க முடியும் என்றும் அதற்கான அனுமதியினை தான் வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அவ்வாறு ஒரு மாநிலம் அவர்களது ஸ்டட் எனப்படுகின்ற நகர பிரதேசத்துக்கு உட்பட்ட பாடசாலைகளை திறப்பதாக இருந்தால் எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் தான் அதனை திறக்க முடியும் என்றும் அதற்கு முன்னர் திறக்க முடியாது என்றும் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை போன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை முடக்க நிலை அமுலில் இருக்கும் என்றும் எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மாநில அரசு தலைவர்களுடன் மீண்டும் ஒருமுறை கலந்துரையாடல் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி புதிய முடக்க நிலை பற்றிய அறிவிப்பை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் என்று ஆன்லைன் ஃபோகஸ் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது.